சேலம் மாவட்டத்தின் எழில்மிகு சுற்றுலா தலமான ஏற்காட்டில் தொடங்கி நாமக்கல் மாவட்டம் நன்செய் இடையாறு வரை பாயும் திருமணிமுத்தாறு நதி காவிரி நதியில் கலக்கிறது. 137 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த நதியின் துணை ஆறுகளாக பவுனாறு, ஏலூர் நதியும் உள்ளது. திருமணிமுத்தாறு நதியில் முத்து எடுக்கப்பட்டதாக கூறப்படுவதால் இந்நதிக்கு முத்தாறு எனவும் பெயருள்ளது. தமிழ் கூறும் நல்லுலகம் மிகவும் போற்றும் பெண்பார் புலவரான ஔவையார் வாழ்ந்த இடமாக இந்த நதிக்கரை விளங்குகிறது. சேலத்தில் உள்ள அருள்மிகு சுகவனேஸ்வரர், உத்தம சோழபுரத்தில் உள்ள அருள்மிகு கரபுரநாதர், பில்லூரில் உள்ள அருள்மிகு விரட்டீஸ்வரர், மாவுரட்டியில் உள்ள அருள்மிகு பீமேஸ்வரர், நன்செய் இடையாறில் உள்ள அருள்மிகு திருவினீஸ்வரர் என 5 சிவாலயங்கள் இந்த ஆற்றங்கரையோரத்தில் அமைந்துள்ளது என்பது சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். இத்தகைய சிறப்புமிக்க நதியில் சாக்கடை கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும் நதியை தூய்மைப்படுத்தவும் திருமணிமுத்தாறு திருவிழா என்ற தலைப்பில் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் நடத்தும் 12 நாட்கள் விழா தொடங்கியுள்ளது. எந்த ஒரு தொழில்நுட்பத்தாலும் உருவாக்க முடியாத நீரை பாதுகாக்கும் வகையிலும் நதிகளின் முக்கியத்துவத்தை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ளும் வகையிலும் நடத்தப்படும் இந்த திருவிழாவில் 41 இடங்களில் திருமணிமுத்தாறு ஆரத்தி நிகழ்வுகள் நடத்தப்பட உள்ளதாக கூறுகிறார் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆத்மானந்த சரஸ்வதி. எல்லாருக்குமே தண்ணீர் முக்கியம். அந்த தண்ணீரை நாம் எந்த அளவிற்கு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வளவு குறைவாக செலவு செய்ய வேண்டும் என்பதை பல்வேறு கோணங்களில் பல்வேறு அறிஞர்கள் மூலமாக தெரிவிக்க இருக்கின்றோம். அது மட்டுமல்லாது தொடர்ந்து நதியை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு நதியை நாம் விட்டு செல்ல வேண்டும் என்ற அந்த உயர்ந்த விஷயத்தையும் இந்த மாநாடு மூலமாக தெரிவிக்க இருக்கின்றோம் என்ற தகவலை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமணி முத்தாறு மீட்கப்படுவதன் மூலம் 37 TMC தண்ணீரை சேமிக்க முடியும் என்பதால் அனைத்து தரப்பினரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்கிறார் மத்திய அரசு வழக்கறிஞர் நாச்சிமுத்து ராஜா. இந்த திருமணி முத்தாற்ற தூய்மையான நதியாக மறுபடியும் ஓட வைக்கணும். இறைவன் நோக்கிய பிரார்த்தனைக்காக தான் தீபாரத்தி வழி பண்ணுறோம். வழக்கமாக நதிக்கரையில் என்ன தெரியுமா பண்ணுவோம்னா, தீர்த்த வழிபாடு பண்ணுவோம். எப்படின்னா, அங்கே நதியில் வந்து மூழ்கி எந்திரிச்சு ஆர்க்கியம் விட்டு தீர்த்த வழிபாடு பண்ணுவோம். ஆனால் இப்போ திருமணி முத்தாறு இருக்கிற நிலைமையில், இன்றைய நிலைமையில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, தீப திருவிழா விரைவில் தீர்த்த பெருவிழா நடத்துகிற அளவுக்கு திருமணி முத்தாறு வந்து தூய்மையான நதியாக வந்து ஓடும். சாக்கடையாய் காட்சியளிக்கும் திருமணி முத்தாற்றினை முழுமையாக மீட்டு மீண்டும் நதியாக மாற்றம் செய்வதன் வாயிலாக சுற்றுச்சூழல் மேம்பாடு அடையும் என்பதோடு விவசாயிகளின் நீர் தேவையும் பூர்த்தியடையும் வாய்ப்பும் உருவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.